மறந்து போயிட்டீங்களா? நான் தான் ஜக்கம்மாவா வந்திருக்கேன். இந்த நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். எங்களை கொன்னு சமாதி ஆக்கினவங்களை இனி யாராலையும் காப்பாத்த முடியாது. இந்த ஜக்கம்மா எப்படி வெளியில வந்தான்னு ஆச்சரியமா இருக்குல்ல? இனிமே இந்த ஜக்கம்மாவை யாராலையும் அடக்க முடியாது. ரவுடிங்க எல்லாரையும் ஒளிச்சியே தீரணும்னு ஹோம்லிஸ்ட் உத்தரவு போட்டதால இன்னையோட இந்த இடத்த காலி பண்ணணும்னு அந்த இன்ஸ்பெக்டர் வேற மிரட்டிட்டு போயிருக்கான். அதுக்கு என்னங்கற? அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணனோ பண்ணிட்டான். நாம அந்த மேயர் தம்பியோட கால வெட்டணும்ல, அத இந்த இன்ஸ்பெக்டர் தான் செய்ய சொன்னானே டிவி பிரஸ்க்கெல்லாம் சொன்னானு வெச்சுக்க. அதோட இவன் கதை முடிஞ்சது. இத செய்ய சொன்னதே கட்சிக்காரங்க தான்னு நம்ம தெளிவா சொல்லணும். ஆ, அப்படி தேவைப்பட்டா அதையும் சொல்லலாம். குண்டர் சட்டத்துல உள்ள தூக்கி போடுவேன்னு சொல்றான்ல, அப்படி உண்மையிலேயே போடுறதா இருந்தா யாரடா போடணும்? யாரடா போடணும்? இந்த மாதிரி போலீஸ்காரனா போடணும். இதுக்கு சப்போர்ட் பண்ற மந்திரியையும் தூக்கணும். வேற யார? அவன் மட்டும் என் கையில மாட்டினா உள்ள ஏத்தி அப்படியே குடலை வெளியே இறக்கிடுவேன். கரெக்டா சொன்னானே. டேய் டேய் டேய், கொஞ்சம் தண்ணி ஊத்தி குடுறா, இல்லனா உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எரிஞ்சு போயிடும். என்னடா, போலீஸ் ஸ்டேஷன்ல ரவுடி லிஸ்ட்ல உன்னோட போட்டோ வந்த உடனே டென்ஷன் ஆயிட்டியா? அந்த டென்ஷன்லாம் ஒண்ணும் இல்லனே, களத்துல இறங்கிட்டா யோசிக்க கூடாது. நம்ம மந்திரி பையன் போன் பண்றேன்னு சொன்ன பண்ணவே இல்லல்ல, நீங்க வேணா ஒரு போன் பண்ணி பாருங்களேனே. என்னது இந்த மொட்டை சசி, அவனுக்கு போன் பண்ணமா? இவன் நம்ம கேங்க் வந்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு மாசம். அப்ப அதான விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஒரு ரெண்டு மூணு கொலையை செஞ்சான்னு வச்சுக்க, இந்த மொட்டை சசியோட வெயிட் என்னன்னு தெரியும். போட்டண்ணா. அவன் தான் கூப்பிடுறான். சொல்லுங்க சார், நான் தான் பேசுறேன், மேடர்ண்ணா. உங்களை மாதிரி சாதாரணமான அரசியல்வாதிகள்லாம் எங்களை வச்சு மந்திரி ஆயிடுறீங்க. மந்திரி ஆனதுக்கு அப்புறம் எங்களை மறந்துடுறீங்க. சரி சரி, மேடருக்கு வாங்க. ஆளை தூக்கணும்னு சொல்றீங்களா, இல்ல கைய காலை எடுத்தா போதுமா? ஓகே ஓகே, ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. ஆளோட அட்ரஸை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதானே முக்கியம். ஆள் எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி, குறவலையில் கத்தியை வச்சு மேட்டரை முடிக்காமல் வரமாட்டாங்க எங்கள் ஆளுங்க. ஆளை காலி பண்ணணும்னா குறைஞ்சது 50 லட்சமாவது வேணும். அதுக்கும் குறைஞ்சு எங்கள் ஆளுங்க வரமாட்டாங்க சார். என்ன, ஓகே தானே? 10 லட்சமா? கதை கெட்டுது போங்க. அப்புறம் சாரு சாருன்னு கூப்பிடுற என்ன வேறு மாதிரி கூப்பிட வச்சிடாதீங்க. 10 ரூபா கூட குறைச்சிக்க முடியாது. 50 லட்சம் தான் முடிச்சு கொடுக்க நான் ரெடி. இல்லைன்னா வேற எவனையாவது பார்த்துட்டு போய. இவன் என்னவோ பெருசா 10 தரங்கிறான். சசி என்ன, 10 லட்சம் ஓகே பண்ணுனேன், நான் போட்டுறேன். டேய், கொஞ்சம் அடக்கி வாசி.
இன்னைக்கு சிட்டில நம்பர் ஒன் இந்த மொட்டை சசி தான். இந்த ரேட்டுக்கெல்லாம் முடிக்க முடியாது. எவன வேணா போட்டு தள்ளுறதுக்கு ரெடின்னு உன் பின்னாடி ஏன் தெரியுமா? என் தங்கச்சிக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ணலாம் செத்துருவானு. எந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த கொலைய பண்ணிட்டு சிக்கல் வந்தா உன்னால ஈஸியா தப்பிக்க முடியுமாடா? எல்லாம் அந்த மந்திரி தான் வந்து உன காப்பாத்தணும். போலீஸுக்கு லட்ச லட்சமா வாரி இறைச்சிட்டு தான் உங்களை வெளியே கூட்டிட்டு வரணும். அதுக்காக தான் அவ்வளவு பெரிய அமௌண்ட் கேட்டேன். புதுசா வந்திருக்கிற உனக்கு நடா தெரியும். ஓத்தி தொலைடா. அண்ணா, இந்த மாதிரி சின்ன மேட்டருக்கு ஏன் டென்ஷன் ஆகுற? பொறுமையா இருந்த. எனக்கு ஃபோன் பண்ணது நீ தானே? நான் சார். உன்னால் இந்த டீலை தனியாக பண்ண முடியுமா? என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா விட்டுரு சார். மந்திரி பையனாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேலை முடிஞ்சால் போதும். எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது. அதனால தான் இந்த சின்ன அமௌண்ட்டுக்கு முடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். இதனால் மொட்டை சசிக்கும் எனக்கும் பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்ல. 10 லட்சத்துக்கு கொஞ்சம் கூட தரத்துக்கு கூட நான் தயாராக இருக்கேன். ஆனால் மேட்ரு உடனே முடிக்கணும். அதுவும் 3 நாளைக்குள்ள முடிச்சானும். ஆள் யாருன்னு மட்டும் சொல்லுங்க. எங்க எப்ப போடுறது நான் பாத்துக்கிறேன். பீச் பக்கத்துல ஆங்கிலோ இந்தியன் காலனில ஜீசஸ் ஆண்டனின்னு ஒரு பழைய நாடகக்காரன், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது வயசான கேஸ் ஆச்சு. அந்த செப்ப பீசிய போட சொல்றீங்க. அந்த ஆளோட பையன் ஜானி, அவனை தான் நீ தூக்கணும். சேரியில பிறந்தவன் மந்திரி மகளை கட்டணும்னு ஆசைப்பட்டா விட்டுருவோமா? என் தங்கச்சிக்கிட்டையும் பேசி பார்த்துட்டேன். ஆனா அவன் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறா. நம்மளும் எவ்வளவு பொறுமையா தான் சொல்றது. எல்லாம் அவனோட விதி. அந்த ஜானி எனக்கு நல்லா தெரியும். அவனை போடுறதுக்கெல்லாம் 3 நாள்லாம் தேவைப்படாது. இன்னைக்கு நைட்டே தூக்கிடுறேன். நீங்க முதல்ல பணத்தை ரெடி பண்ணுங்க. அடடடடா, பணத்தை பத்தி நீ எந்த கவலையும் படாத. அது உன் கைக்கு வந்து சேர்ந்துடும். ஆனா பையனை உஷாரா தூக்கணும். எக்காரணத்தை கொண்டு அப்பா பேரோ இல்ல என் பேரோ இந்த மேட்டர்ல அடிபட்டுச்சுன்னா? அதெல்லாம் பயப்படா சார். நான் செத்தாலும் உங்க பேரை சொல்ல மாட்டேன். போதுமா? இதுல 1 லாக் இருக்கு, அட்வான்ஸ் வச்சுக்க. டீல கரெக்டா முடிச்சிட்டேன்னா அடுத்த நிமிஷமே 10 லட்சம் உன தேடி வரும். இந்தா. நாளைக்கு ஒரு நாள் உங்க காரை தர முடியுமா பாஸ்? எங்க காரை யூஸ் பண்ண வேண்டாம், நான் வேற காரை அரேஞ்ச் பண்ணி தரேன். இந்த டீலை மட்டும் நீ கரெக்டா செஞ்சுட்டனா, இந்த பணம் மட்டும் இல்ல, நீ எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை நான் பண்ணி தரேன். முன்னாடி வரக்கூடாது. எதிர்கட்சிக்காரங்க கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. என்ன செய்யறது? அவங்க அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும்ல. சுமாரமா அழாத. என்னமா இது? உனக்கு இங்க என்னமா குறை? நீ என்ன கேட்டாலும் வாங்கி தர்றதுக்கு நாங்க இருக்கோம். உன்னை கை மேல வச்சு தாங்கறதுக்கு பாசக்கார உன் அண்ணன் இருக்கான். பின்ன எதுக்காகமா நீ அழுதுகிட்டு இருக்க? இந்த கல்யாணத்துல இவளுக்கு விருப்பம் இல்லையா? ஆட, விருப்பம் இல்லன்னா விட்டுருவோம். இத பாரு, உனக்கு பொருத்தமா இருக்குமேன்னுதான் ஒரு ஐஏஎஸ் மாப்பிள்ளைய தேடி பிடிச்சேன். ஒரு சாதாரண தினக்கூலியா தான் என்னோட வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் யூனியன் லீடர் ஆகி இப்ப மந்திரியாவும் ஆயிட்டேன். கோடி கோடியா சொத்தும் சம்பாதிச்சிட்டேன். ஆனா அவ்வளோ சேர்த்து என்னடா பிரயோஜனம்? என் பொண்ணு சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். நீ விரும்புற அந்த ஜானிய ஒரு தடவை என்ன வந்து பார்க்க சொல்லுமா? தமிழ்நாடே பார்த்து பயப்படுற மந்திரி இன்னைக்கு பொண்ணோட பாசத்துக்கு முன்னாடி ஒன்னும் இல்லாம போயிட்டாரு. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? வந்து முதல்ல ஏதாவது சாப்பிடு. நீ ஏற்பாடு செஞ்சிருக்கிற அந்த பையன் கரெக்டா வேலையை செஞ்சு முடிப்பான? செஞ்சிருவான் தான் தோணுது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு பணம் அர்ஜென்டா தேவை. இன்னைக்கு ராத்திரி அவன் கதையை முடிச்சிடன்னு சொல்லியிருக்கான். குட். ஜானி, இன்னும் வீட்டுக்கு போகாம இருக்க?
கொஞ்ச நாளாவே இப்படிதான் வானத்துல இருக்க நட்சத்திரத்தை ஒண்ணு விடாம எண்ணிட்டு தான் போவான். ஹாய் ஜானி. தனியா பீச்சில் உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்கியா? என்ன சொல்ற? யாருக்கும் தெரியாது பாரு, உன் காதலால் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? அதை பற்றி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். உன் லவ் விஷயத்தில் என்ன சிக்கல் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அந்த விஷயத்தை பற்றி பேசி முடிக்கிறதுக்காக தான் நானே இங்கே வந்தேன். சரிவா. யார் இந்த வண்டி? டேய், யார் தான் இருந்தா என்ன, நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் மாறிக்கணும்டா. வாடா அந்த உட்காரு. எங்க கூட்டிட்டு போற? இன்னையோட உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்க. ஹலோ, என்னாச்சு? சக்சஸ் ஆயிடுச்சா? குட், வெரி குட். எங்க இருக்க நீ? அங்கே வந்துடும். இங்க தானே இருக்கேன் சொன்னா. என்ன இங்க வர சொல்லிட்டு நீ இவ்வளவு லேட்டா வர? என்ன சார் கேக்குறீங்க? குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரணும்ல. போலீஸ்காரங்க வேணா உங்க பேச்சு கேட்பாங்க. போலீஸ் நான் யார் பேச்சு கேட்கும்? கொலைய பண்ணிட்டு அப்படியே வந்தா போலீஸ் கையில மாட்டிட்டு சாக வேண்டியதான். சரி, விஷயத்தை சார், ஆபரேஷன் சக்சஸ். பேலன்ஸ் பணத்தை எடுங்க. பயப்படாதயா, அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அவன் பாடி என்ன பண்ண? அவனை படைச்சவனே வந்து தேடினாலும் அவன் போனோம் எங்கேயுமே கிடைக்காது சார். சாம்பலா இருப்பான். இவ்வளவு சீக்கிரம் முடிப்பேன் எதிர்பார்க்கல. யாரும் ஒண்ணு பாக்கல. யாரும் பாக்கல சார. கழுத்தா இருக்கும் போது ஒரே ரத்தம். அப்புறம் அவன் சட்டையை கழட்டி அதுலயே தொடச்சி அதையும் சேர்த்து எரிச்சிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. போலீஸ் எல்லாம் நம்ம ஆளுங்க தான். அவங்க வந்தா நான் பாத்துக்கிறேன். இந்த பேலன்ஸ் கேஷ். போயிட்டு போறான். நீ வாங்க. டே டே டே, நீயே தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்கிட்டு போல இருக்க. என்ன இருந்தாலும் அவன் நம்ம பேசினது எல்லாத்தையும் கேட்டிருப்பான். நான் திரும்பி நின்னதுனால அவன் என்ன பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இந்த கேஷ். இதுக்கு மேலே நீங்கள் இருந்தால் பிரச்சனை உடனே கிளம்ப. எங்கே போகிறது? நீ நான் சொல்றது மட்டும் கவனமாக கேளு. வண்டி எடுத்துகிட்டு நேராக ஹைவேல போயிட்டே இரு. எந்த இடம்ன்றது நான் ஃபோனில் சொல்கிறேன். இந்த பணத்தை வீட்டில் கொடுத்துட்டு போகிறேன். வேண்டாம், நீ மாட்டிக்குவேன். என் தங்கச்சி ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும்னு தான் இந்த பாழாப்பண கொலையை பண்ணுறதுக்கு சம்மதிச்சேன். டேய், இந்த சமயத்தில் நீ வீட்டுக்கு போகிறேன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். வேணும்னா அந்த பணத்தை உங்கள் வீட்டில் போய் நானே கொடுத்துட்றேன். என்னடா நம்பிக்கை இல்லையா? செய்யறது அயோக்கியத்தனமா இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு நேர்மை இருக்கு. நீ உடனே வண்டி எடு. டேய் எடுடா. எங்க போன சொன்னதுக்கு அப்புறம் சிம் கார்டை மாத்த மறந்துடாத. ரொம்பவுமே அசத்தலா இருக்கு. மந்திரி பையனோட எஸ்டேட் பங்களா இதுதானே? சந்திரமுகி பங்களா மாதிரியே இருக்கு. அடங்கப்பா, இனிமே வாழ்க்கை பூரா இங்கேதான் ஓட்டணும் போல இருக்கு. சாவு இங்க தானே இருக்கணும். மந்திரியோட புள்ள சொன்ன இதுதான் மந்திர கோலம். மரியாதையா இப்ப வெளியே போடு. போல
உங்க எல்லாரையும் பிடிச்சி தோலை உரிச்சு நெருப்புல பொறிச்சு கறுக்கு முறுக்குன்னு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன். சரக்குக்கு நல்ல சைடிஷா இருக்கும். இது என்ன, இது என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. சூப்பர், பாட்டில் உடைக்காம பிடிச்ச பத்தியா, கில்லிடா. இது என்ன அண்டர் கிரவுண்டோ, சந்திரமுகி பங்களாங்கிறது சரியா இருக்கு. ரிங் நல்லா இருக்க, இத கொண்டு போய் மார்வாடி கடல அடமானம் வச்சிடலாம். சேட்டு கைக்கு போற வரைக்கும் என் கையில இருக்கட்டும். அனந்து யாரத இந்த ஃபிகர் எனக்காகவே அனுப்பியிருக்காங்களோ. டே மந்திரி பையா, உனக்கு கோயிலே கட்டுற, என்ன விட்டு எங்க போற? பொன்னானே
கோயிலுக்கு போறதுக்காக நீ வருவேன்னு வீட்லயே இருந்தேன். ஆனா நீ தான் கடைசி வரைக்கும் வரவே இல்ல. சாயந்தரம் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போறோம். சரி அதான் சொல்லுங்க. வரவே மாட்டேன். அதான் வரேன்னு சொல்றேன்ல. ஆமா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போறோம். சரி பாக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்விமிங் பூல்ல இருந்து வரீங்களா? பாத்தா தெரியலையாக்கும். அதெல்லாம் தெரியுது. வீடு எங்க பக்கமா? இல்ல இல்ல, எங்க வீடு மெயின் ரோடுக்கு அந்த பக்கமா இருக்கு. சார் எங்க இருக்கீங்க? இதுவரைக்கும் நான் உங்களை பார்த்தது இல்லையே. நான் அந்த எஸ்டேட் பங்களால தங்கிட்டு போலாம்னு வந்தேன். எங்க? அந்த பாழடைஞ்ச பங்களாக்குள்ளயா? ஆமா. அதுக்கு இருக்கு சிரிக்கிற? அது போக போக உங்களுக்கே தெரியும். நடுராத்திரியில பேயோட நடமாட்டமும் மோகினியோட சிரிப்பும் அப்பப்போ கேக்கும். நான் ஒண்ணு இதை உங்களை பயமுறுத்ததுக்காக சொல்லல. அந்த பங்களாவில இதுக்கு முன்னாடி நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. பேயாவும் மோகினியாவும் ஆவிங்களாவும் அது அங்க தெரிஞ்சுகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு அழகான மோகினி கிடைச்சா நல்லா இருக்குங்க. தனியா இருந்து போர் அடிக்குதுல்ல. அந்த மோகினிக்கு ஏத்த ஆளுதான். நீ வாட போலாம். மோகினி வேணும். கொஞ்சம் இல்ல. என்னடே இதுதான் ரூட்டா? எனக்கு என்னவோ இது ராங் ரூட்டோன்னு தோணுது. தமிழ்நாடு எல்லையும் தாண்டி காஷ்மீர் பார்டரும் வந்துடும் போல இருக்க. நீ இவ்வளோ சுலோவா ஆமாம் மாதிரி வண்டி ஓட்டினா எப்படி? வண்டி வேகமாக ஓட்டினா போய் சேர்ந்துடலாம். நம்மளை கட்சிக்காரங்க வேணும்னு பிளான் பண்ணி தான் காட்டுக்குள்ள அனுப்பிட்டாங்க போல இருக்கு. இங்கே பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கு. எவனோ ஒரு ரவுடிக்காக இவ்வளோ வருஷம் கட்டி காத்த உயிரை நாம கொடுக்கணுமாடா? உனக்கு உயிர் போனா? ஆஹா, சாகிறது சாக போறோம். கடைசியா ஒரு தடவை ஒரு டீயை குடிச்சிட்டு சாவண்டா. நீ சாகிறதுனா சாகண்டா. என்ன என்ன துணை கூப்பிடுற? சும்மாறா, பயத்துல பிரஷர் அதிகமாயிருச்சு. எலுமிச்சம் பழம் உப்பு போட்டு சோடா குடிச்சாதான் சௌரியப்படும். இறங்க சீக்கிரம். எப்பா கடைக்காரர, ஒரு லெமன் சால் சோடா போடுப்பா, ஐஸ் இல்லாம. என்னடா கடையில ஒரு பையிலையும் காணோம்? அதானே ரொம்ப நல்லதா போச்சு. நமக்கு வேணுங்கிறது நம்மளே எடுத்துக்கலாமா? கேப் கிடைக்கிறப்ப கடை வெட்டிடணும். அப்போ ஒன்று பண்ணுங்கடா, ரெண்டு வடை எடுங்க. நான் இப்போ உட்கார. முதல்ல வடையில இருந்து ஆரம்பிக்கும். தலையில ஒண்ணு தலை சரியா நடத்துக்கு. எனக்கு ரெண்டு பாட்டில் சாராயம், நாலு ஆம்லெட். இவங்களுக்கு ரெண்டே ரெண்டு முட்டை சொட்டை. நாங்க என்ன குழந்தை சாமிய முட்டை சாப்பிடுறதுக்கு? எங்களுக்கு ஸ்ட்ராங் ரெண்டு பாட்டில் கொண்டு வாப்போ. ஏய் குண்டங்களா, ஒரு பாட்டில் சாராயமா முட்டைய கொண்டு வாங்க. மந்திரி மாயவர சுந்தர அண்ணனை பத்தி இவர் நிறையவே கேள்விப்பட்டது. நீங்க அங்க போய் சாகிறத விட ஊர் பக்கம் போய் சேரலாம்ல. நாங்க மூணு பேரும் தைரியசாலிங்க. எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. வந்தா நாங்களும் அது ஒரு கை பாத்திர மாட்டோம். உன்ன மாதிரியே பில்டப் குடுக்கற எத்தனையோ பேரை என் லைஃப்ல பாத்திருக்கேன். நீங்க கந்தர்வ கோட்டைக்கு போனீங்கன்னா உங்களை மோகினி பிசாசு அடிச்சு சாகடிக்கிறது கன்ஃபார்ம். சும்மா பயமுறுத்தாதீங்க. அது சரி, இவ்வளவு வருஷமா இங்க தனியா கடை வச்சிருக்கீங்களா? உங்களை ஒரு மோகினி பிசாசு கூட பிடிக்கலையா? அதுவா, கடந்த 18 வருஷமா அதை விட பயங்கர சக்தி வாய்ந்த ரெண்டு குண்டு பிசாசு கிட்ட மாட்டிட்டு இருக்கேன். இவங்கள பார்த்தா அந்த மோகினியே பயந்து ஓடிரும். அதுங்க எங்கயா இருக்கு? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அண்ணா. அண்ணா, ரெண்டு பேருமே எனக்கு ஓகே. நீ அப்படி பேசக்கூடாது. எங்களை என்னன்னு கூப்பிட்ட? அழகு தேவதைங்க. என்ன பிரயோஜனம் இந்த விஷயத்த? நம்பவே முடியல. இருந்தாலும் ரொம்ப பாவம். 10 லட்சம் ரூபாய் பணம் லாட்டரியில அடிச்சதுன்னு போய் சொல்லலாமா? என்னை அக்காவையும் அழகு ரேஞ்சுக்கு வர்ணிச்சு வசதி பண்ணிட்டா அந்த குழந்தை சாமி. எனக்கு
குழந்தை சாமிக்கு ஆனாலும் இவ்வளவு கோவம் கூடாது. இந்த குத்து விளக்கு ஏத்துறதுக்கு இந்த தூக்குச்சு போறோம். குழந்தை சாமி இவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்காம போயிடுவானோன்னு நினைச்சேன். நல்ல வேலை இவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா நாம தான் மாட்டிருப்போம். ரெண்டு பொண்டாட்டிய கட்டணும், அத்தனை பேரும் இப்படித்தான் தத்தளிப்போம் போல இருக்கு. அடிச்சிருவாளோ ரத்தம் சும்மா பயமுறுத்தாத. இது கொத்தர்ம கோட்டை இல்லடா, கால வர்ற கோட்டைடா. கொஞ்சம் ஏமாத்திரதா இருக்கு. இந்த ஊர்க்காரங்க சொன்னது உண்மைதானே? மோகினி பல ரூபத்திலும் பல வேஷத்திலும் வரும். நாங்க முதல்ல குழி, இப்ப இந்த நாயி. டேய் போடா போடா, வெட்டி பயிலேன்னு சொல்லிட்டு போதுன்னு நினைக்கிறேன்ன. நாம திரும்பி போயிடுவோமாடா. அங்க போனா அவனுங்க மிரட்டுவானுங்கண்ணா. என்ன நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அட்ராஸ்க்க அட்ராஸ்க்க அட்ராஸ்க்கன்னு அடுத்தவங்க நம்மள பாராட்டுற மாதிரி இருக்கணும். அந்த பெருசுங்க சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? எப்ப வேணாலும் எது வேணாலும். வழியிலேயே சரக்க போட்டு மட்டையாட்டீங்க. சரக்கு எல்லாம் போடல, தண்ணி குடிச்சதுனால ஓவரா வெளியே வர ட்ரை பண்ண. புரியுற மாதிரி சொல்லு. உங்களுக்கு சமைச்சு போட சொல்லிதான் அமைச்சர் எங்களை இங்க அனுப்பி வச்சாரு. இப்ப நீங்க தான் எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? நாங்க முதல்ல இங்கிருந்து போனா போதும். மல்லிகப்பூ மனம் தான். குட் மார்னிங் பிளாக் கேட்,
பெரிய பெரிய ஆபீசருக்கெல்லாம் தான் பிளாக் ஹெட் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரவுடி பையனுக்கு பிளாக் ஹெட்டை கொடுத்து வச்சிருக்கானுங்க. அப்பாடா, இது கண்ட்ராவி டியூப்லைட் தான் விழுந்துச்சா? நான் கூட என்ன ஆயுதம்? அண்ணன் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது, சீக்கிரம் வந்து சாக்க முடி எடுத்துட்டு போனேன். டேய் ஜாக்கிரதை, கவுந்தராத. பயப்படாம கை தட்டியா சிரிப்பாங்க. என்னையா சின்ன குழந்தை மாதிரி? நல்லா கண்ணை திறந்து பாருங்க, எல்லாம் இங்கதான் இருக்கு. எங்க? ஆமா இருக்கு. மன பிராந்தி நினைக்கிறேன். அப்ப நாம பார்த்தது என்ன? அங்கே இருக்கீங்க, எல்லாத்தையும் உள்ள கொண்டு வாங்க. இவனுங்க யார்? நீ வேலைக்காரியா இருந்தாலும் அழகா இருப்பேன் எனக்கு நல்லா தெரியும். என்ன இது, பயப்படாத. ஒரு குருடனான என் முன்னால துணி இருந்தான்? அப்படிப்பட்டவே இல்லை. நானும் தான். உடம்போட மொத்த அழகையும் ஆக கண்ணாலேயே பாக்குறேன். ஏன் வீட்டுக்குள்ள எப்படி நாய் வந்தது? இந்த பாண்டியனோட கோட்டைக்குள்ள எப்படி நாய்கள் வந்தது? ஆதாரம் இல்லாத இந்த செய்தியை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஜானி கொலை வழக்குல எனக்கோ என் பையனுக்கோ எந்த வித சம்பந்தமும் இல்ல. ஒரு தேர்ட் ரைட் ரவுடிக்கும் என் பையனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா என் கட்சிக்காரங்க யாரும் நம்ப மாட்டாங்க. எங்க மேல இந்த மாதிரி கட்டுக்கதை கட்டி கொலைப்பழிய சுமத்துறது மன்னிக்க முடியாத குற்றம். உங்க பொண்ணு ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்டோட பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சீங்க. அதுக்கு உங்க பொண்ணு விரும்பின பையன் ஜானி தடையா இருந்ததுனால உங்க அடியாட்களை வச்சு அடிச்சு கொண்டுட்டதா ஜனங்க பேசிக்கிறாங்க. நீ எதிர்கட்சியோட பத்திரிகால் தானே? சாரி சார், நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. உண்மையை மட்டுமே எழுதக்கூடிய ஒரு ஃப்ரீலான்ஸ் பத்திரிகைக்காரனா? என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை நான் எழுதவே மாட்டேன். உங்க கட்சிக்காக உயிரை கொடுத்த ஒரு உண்மையான தொண்டரோட அப்பா தான் இவர். எங்க கட்சிக்காக உயிர் கொடுத்த ஒரு தொண்டரோட அப்பாவே இருக்கட்டும், கேள்வி நியாயமா இருக்கணும்ல. அவர் நல்லவரா இருந்தா மனசாட்சிக்கு உட்பட்டு கேட்கணும். சுந்தரம், இந்த மாதிரி சட்டையை கட்டி நிக்க கூடாது. உனக்கு எத்தனை தூரம் சொல்லியிருக்கேன், இப்பெல்லாம் பேய்களுக்கு உரிச்ச ஓனம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கேன். இங்க இருக்கிற ரத்தம் குடிக்கிற ஆவிங்க உங்களை கொண்டுடுதுக்கு உங்க சவத்து மேல மந்திரி மாதவன் வந்து மலர் வளம் வைக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன். சும்மா பயமுறுத்தாதுற, போய் சூடோ டீ கொண்டா. கொஞ்ச நாளா நான் டீ குடிக்கிறதே விட்டேன். காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு நான் 500 தண்டால் எடுக்கிறேன்.
என்னுடைய முண்டா கட்ச பார்த்து இங்க இருக்கிற மோகினி பிசாசுங்க எல்லாம் இப்படி ஒரு ஆணை அழகனை மிஸ் பண்ணிட்டோமேனு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் சிக்ஸ் பேக் தான் வச்சிருக்காங்க, நான் 16 பேக் ட்ரை பண்ண போறேன். இந்த நடிகர்கள் தான் தேவையில்லாம ஏதோ பண்றாங்கன்னு உனக்கு கூட அறிவு மழுங்கி போச்சா? உருப்படியா ஏதோ பிளான் பண்ற? புலிக்கொகையில மாட்டின எலி மாதிரி ஆயிட்டோம் நாம. முதல்ல இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும். டே சுந்தரா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுந்தரம் இங்க தானே இருந்தான். பேயும் பிசாசும் சுத்தரும் ஜக்கம்மா கோட்டை இது. இங்க பேய்ங்க எந்த ரூபத்துல வேணாலும் வரலாட்டா. சுந்தரா 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 சுந்தரா, என்ன இது பயங்கரமான பேர் ஸ்மெல் வருதே. செஞ்ச பாவங்களை மறக்கிறதுக்காக சில பேர் இப்படி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு இப்படிப்பட்டவங்களதான் ரொம்ப பிடிக்கும். சண்டை போடுறது, வெட்டுக்குத்துன்னு, இதுக்கெல்லாம் ஒரு தனி தைரியம் வேணும். இந்த ரவுடித்தனம் பண்றவங்க, கொலை பண்றவங்கள கண்டா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எனக்கு ஒன்றும் புரியல. நேத்து அப்படிப்பட்ட ஒரு ஆளு நான் பார்த்தேன், பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. பார்த்த உடனே பிடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் பெரிய மன்மதன் கிடையாது. ஐயா நல்லா இருக்கும் கதை. நான் ஒண்ணு உன பத்தி பெருமையா பேசல, நினைப்புதான் பொழப்ப கிடைக்கும். நான் சொன்னது தீவிரவாதி அஜ்மல் கசப்ப பத்தி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாம்பேல போலீஸ்காரங்கள எல்லாம் பாம்பு வச்சு கொண்டானே ஒரு பாகிஸ்தான்காரன், அவனை ஃபர்ஸ்ட் டைம் டிவில பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. அவன் பாக்குற பார்வை, துப்பாக்கி பிடிக்கிற ஸ்டைல், இதெல்லாம் பார்த்தா எந்த பொண்ணுக்குதான் அவனை பிடிக்காது. ஆள் நல்ல ஸ்மார்ட்டா இருக்கான். அப்படியா? அப்ப ஒண்ணு பண்ணு, நேரா ஜெயிலுக்கு போ, அவன் கூட குடும்பம் நடத்து. இப்ப எதுக்கு உனக்கு வயித்தறிச்சல்? ஓ, கொஞ்ச நாளாவே அஜ்மல் கசப பத்தி தகவலே தெரியல. அவனை பத்தி ஏதாவது இருக்கான்னு தேடினா புது வில்லன் என்ட்ரி. இவனை பத்தி கேள்விப்பட்ட உடனே அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். அத சொல்லலாம்னு வந்தேன். இத பாரு, இன்னைக்கு டவுனுக்கு போகும்போது எங்க அப்பா வாங்கின பேப்பர். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, ஆம்பளைனா இப்படிதான் இருக்கணும், அதான் எனக்கும் பிடிக்கும். ஆனா மந்திரி மாதவன் கிட்ட இருந்து வாங்கின 10 லட்சம் ரூபா ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உண்மை இல்ல, போய். உண்மையோ பொய்யோ தெரியாது, நான் போறேன். வீடு திறந்தே இருக்கு, நாளைக்கு வரேன். இந்த பக்கம் ஆம்பளைங்க நடமாட்டம் இருக்குன்னு அப்பா என்ன ஆத்துக்கு குளிக்க போவானான்னு சொன்னாரு. ஆனா பங்களாவில நீதான் இருக்கேன்ற விஷயத்த நான் எங்க அப்பா கிட்ட கூட சொல்லல, யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒண்ணு அவ்வளவு பிடிக்கும். என்னடா இது, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அந்த பொண்ணு எங்கடா போயிருப்பா, இவ்வளவு ஃபாஸ்டா போயிருப்பா. அண்ணே,
ஏதோ பேட் ஸ்மெல் வருது. பேட் ஸ்மெல் வருதுனே, அந்த குழந்தைசாமி சொன்ன மாதிரி ரத்த வாட வருதுனே. ஏன்டா இப்படி நடுங்க நடுங்க பயந்து சாகுற? மனுஷனா கொஞ்சம் தைரியமா இருக்கணும். என்ன மாதிரி வந்துருச்சு கண்ணே, கொஞ்சம் நில்லு, அந்த பேப்பர் கிட்ட கொடுத்துட்டு போ. அண்ணா நீங்க கூப்பிட கூடாது, போயிட்டே இருக்கனே. இப்ப என்ன பண்ணலானே? அந்த பொண்ண தேக்கடியில பிடிக்கலாம். என்ன சொல்றேன்? அது இல்லடா, அவ வீட்டை தேடி கண்டுபிடிக்கலாம். அதுதான் அப்படி சொல்ல. வாங்க வாங்க வாங்க. நீ என்ன காட்டி கொடுக்க மாட்டேன்னு நல்லா தெரியும். ஆனா என் போட்டோ பேப்பர்ல பாத்துட்டு யாராவது வந்தாங்கன்னா வந்தா என் கதை முடிஞ்சிடும். இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க, பேசாம வா. ஏய், கொஞ்சம் மெதுவா எடுத்துட்டு போ. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். என்ன எங்க தான் கூட்டிட்டு போறேன்? உனக்கு கொலை பண்றதுக்கு? வேற எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா? ரொம்ப நாளா இந்த வீடு பூட்டி கிடக்கு, தனியா வரதுக்கு எனக்கு ரொம்ப பயம். அதான் உன்னை துணைக்கு கூட்டிட்டு வந்தேன். இந்த வீட்டுல அப்படி என்னதான் ரகசியம் இருக்கு? இந்த வீட்டுக்குள்ள ஒரு பழைய கிராமபோன் இருக்கா, எங்க அப்பா சொன்னாரு. ஓ, இது உங்க வீடா? இல்ல இல்ல, தெரிஞ்ச உங்க வீடு. ஆனா உங்க யாருமே இப்ப உயிரோட இல்ல. ரொம்ப நல்லது. உள்ள போய் பாக்கலாமா? என்னது, இங்க இருக்கிற வீடு எல்லாம் பேய் வீடு மாதிரியே இருக்கு. அப்படி இருக்கிறதுல ஒரு லாபமா இருக்கு, திருட்டு பயம் இருக்காதுல்ல. வாடி வா, ஏறு நில்லு. ஏண்டி, யாருமே இல்லாத ஒரு வீடு, அட்டகாசமா பக்கத்துல ஒரு பொண்ணு, ஆரியா மாதிரி அம்சமா உடம்ப வச்சிருக்கிற ஒரு பையன், ஏடா குடமா ஏதாவது ஆயிட்டா பரவாயில்லையா? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருந்ததுன்னா எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல. நீ என்ன ஜென்மண்டி? புலி ஜென்மம். ஏ பெண் புலி. ஆமா, உன் பேர் என்னன்னு சொன்ன? அது வந்து நான் என் பேரை சொல்லவே இல்லையே. நீ இப்ப பேரை சொல்லனா நான் கதவே திறக்க மாட்டேன். என் பேரு பேரிகா. அப்ப நான் போறேன். ஐயோ, போயிராத. என்னோட பேரு ஆர்த்தி. அப்படி வா வழிக்கு. சரி வா, என்ன இருக்குன்னு தரந்து பாக்கலாம். நீ கூட இருந்தா எனக்கு ஒரு தைரியம் வருது. நான் என்ன உனக்கு பாடி கார்டா? ஏ, பாடி கார்டா இருந்தா என்ன தப்பா? இது வரைக்கும் ஒரு தப்பும் பண்ணலையே. சரி சரி வா. காம் திகிற தீம் திகிற தோம் தச்சும் குத்திக்கு ஜிக்கு தச்சும் குத்திக்கு ஜிக்கு. பல வருஷமா இதை திறந்தே இருக்க மாட்டாங்க போல இருக்கேன். இது ஒரு ஓவியக்காரன் வீடு மாதிரியே இருக்க. வரைஞ்சது ஒரு பொண்ணா கூட இருக்கலாம்ல? இருக்கலாம். இந்த பொண்ணோட முகம் மட்டும் அழிஞ்சு போச்சு, ஆனா பையன் மட்டும் அஜித் மாதிரியே இருக்கான். ஐயோ, எங்க அப்பா சொன்ன மாதிரியே இருக்கு. இது பாரு, கிராமபோன். இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது, இப்ப யாரும் யூஸ் பண்றது இல்ல. ரெக்கார்டும் கூடவே சேர்ந்துருக்கு. இது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு போட்டு பாப்போம். பகலிலும் தொடர்ந்திட விருந்தாவனமுண்டு ராதை நீல, மனதில் சுகமுண்டு அமுதே நீல்லாமல். Oh, oh, oh.
என்ன முதலாளி, நீ இவளை கூட்டிட்டு கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு வா. அருந்ததி, நம்ம ஃபாரஸ்ட் ரேஞ்சர் தாமஸ் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். நீ போய் அவரை சந்தோஷப்படுத்தினேன்னா ஒரு 5000 தேக்கு மரத்தை வெட்டுறதுக்கான பர்மிட்டு எனக்கு கிடைக்கும். பார்த்திபா ஐயா, நீ அவளை கூட்டிட்டு போ. சரிங்க. தாமசனே, தண்ணி அடிச்சது போதும். தாமசனே, கிளி வந்துருச்சு. என்னடா, நம்ம பாண்டியன் சொன்ன பொண்ணு வந்துருச்சு. தேவத போல இருக்கா. சீக்கிரமா வர சொல்றா. சரிங்கண்ணே. அடே, எங்க அப்பா இவ்வளவு அழகா இருப்பேன் நினைக்கவே இல்ல. வா, கிட்ட வா. இவ்வளவு அழகான பேரழகிய கொடுத்த அந்த பாண்டியனுக்கு 5000 தேக்கு மரம் இல்ல, இந்த காட்டையே வெட்டுறதுக்கு நான் பர்மிஷன் கொடுப்பேன். இன்னும் உயிரோட விட மாட்டேன். நீ எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவரை கொலை பண்ணிருப்ப. எங்கடி ஓடுற? இல்ல இல்லடி, இல்ல ஓடாத, நில்லடி. எங்க போற? இல்ல நில்லாம விடமாட்டேன்.
ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் கொஞ்ச நாளாவே கெட்ட கனவா வந்து மனசே சரியில்லை. அதுவும் இல்லாம நஞ்சபுரத்துல நம்ம பாண்டியன மர்மமான முறையில கொன்னு இருக்காங்க. அதுதான் ஒரே பயமா இருக்கு. பயந்துதானே ஆகணும். பாண்டியனோட ஃப்ரெண்டு அந்த ரேஞ்சர் சாவரியும் மர்மங்கள் நிறைய இருக்கு. நீ வருவேன்னு எனக்கு தெரியும் மாதவா. அந்த உள்ளுணர்வு எனக்கு இருந்ததாலதான் இங்க வந்து இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சேன். என்னோட கணக்கு தப்பாகல. கொஞ்ச நாளாவே எனக்கும் துஷ்ட சொப்பனங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. அப்பாவோட பயம் அது இல்லை அங்கிள். ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப நடந்த ஜானி கொலையினால ஏற்பட்ட பிரச்சனைகளை வச்சு பாக்குறப்போ மந்திரி பதவி போயிடும்னு அப்பா பயப்படுறாரு. அதனாலதான் இந்த கெட்ட கனவு எல்லாம் வருது. பதவியை தக்க வச்சுக்கணும்னா முதல்ல கட்சிக்காரனை கைக்குள்ள கொண்டு வரணும். அதை விட்டுட்டு இந்த பூஜை பரிகாரம் எல்லாம். இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? உங்க ஐயாவுக்கு புரிய வச்சிருக்கலாமே. அது மட்டும் இல்ல, இங்க வந்த விஷயம் பிரஸுக்கும் கட்சிக்காரங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன நடக்குங்கிற? ரகசியமா காளஹஸ்தி போய் பூஜை செய்யறதும், வெளிப்படையா பட்டுச்சட்டையோட கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு இல்லங்கிறவங்க தானே நம்ம நாத்திகவாதிங்க? இது தெரியாத நமக்கு இங்க திருடனாவே இருந்தாலும் ஆன்மீகவாதியத்தான் ஏத்துக்குவேன், நாத்திகவாதிய ஏத்துக்கவே மாட்டேன். அதனால நீ கொஞ்சம் வெளியே போய் நில்லு. கந்தர்வ கோட்டை பங்களாவில் ஏதாவது நடக்க கூடாதது நடந்ததா? அங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு. யாரோ ஒரு ரவுடிய தங்க வச்சிருக்கேன்னு சொல்றாங்களே, அது அங்கதானா? கேக்குறன்ல சொல்லு, என்கிட்ட உண்மையை மறைக்க கூடாதுன்னு தெரியாத மாதவா. நீ குற்றவாளின்னு சந்தேகம் வந்த கூட நான் உன்னை விட்டு கொடுக்கல. அதுக்கு சில நியாயங்கள் என் பக்கம் இருந்தா கூட செஞ்சது தப்புன்னு என் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப வாத சொல்லு, எஸ்டேட் பங்களாவில் என்ன தப்பு நடந்தது? குருஜி சொல்றது சரிதான், அந்த எஸ்டேட் பங்களாவில் அவனை தலைமறைவா இருக்க சொன்னதே என் பையன். இதுதான் விதிங்கிறது. எங்க சுத்தினாலும் அங்கேயே கொண்டு வந்து சேர்த்துருக்க. உனக்கு ஊருக்கு ஒரு பங்களா இருக்கும்போது நீ என்னையா அவனை இந்த பங்களாவில் கொண்டு வந்து வச்சிருக்க? வரணுங்கிறது வழியிலேயே தங்காது. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ அவன் அங்கிருந்து போக சொல்லிடு. அதோட வழக்கம் போல சில பூஜைகள் செய்ய வேண்டியிருக்கு. சரி குரு. ஏன்பா தேவையில்லாம பயப்படுறீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். ஓம் கிரீம் கிளீம் தாக்ஷாயணியே நமஹ. ஓம் மாய காளியே நமஹ. ஓம் கிரீம் கிளீம் மகாகாளியே நமஹ. ஓம் கிரீம் கிளீம் தாக்ஷாயணியே நமஹ. ஓம் மகாகாளியே நமஹ. ஓம் தாக்ஷாயணியே. ஓம் தாக்ஷாயணியே நமஹ. எதுக்கு கண்ண திறந்து பாக்குற? ஓம் கிரீம் கிளீம் தாக்ஷாயணியே நமஹ. அந்த மந்திரத்தை ஒழுங்கா 100 தடவை சொல்லுஷாம். எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு மந்திரத்தை சொல்ல சொல்ற? நேரம் வரும்போது உனக்கே தெரியும். இப்ப நான் சொல்றது அப்படியே சொல்லு. ஓம் கிரீம் கிளீம் தாக்ஷாயணியே நமஹ. ஓம் கிரீம் கிளீம் காளியே நமஹ. ஓம் கிரீம் கிளீம். Oh.
கேத்தியமா புடிச்சுக்கோ அருந்ததி, இல்லனா நான் நழுவி கீழே விழுந்துற போறேன். நான் நடந்து வந்திருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் ரொம்ப நேரம் ஆயிருக்கும். உன் இடுப்புல உட்காந்துட்டு வரேன்னு தப்பா எடுத்துக்காத. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு அண்ணன் மாதிரி. உங்களுக்கு உதவி செய்யறதுல ஒண்ணு இல்லனே, ஆனா நீங்க ஒரு மாதிரி கேள்விப்பட்டீங்க. ஏன் மேல பொறாம உள்ளவனுங்க அப்படி சொல்லியிருப்பானுங்க, அது நீ நம்பாத. பொதுவா என்ன மாதிரி ஆளுங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம எனக்கு உதவி செஞ்சா உனக்கு தான் புண்ணியம் சேரும். ஏன் அருந்ததி, பேப்பர்ல பார்த்த ஆளை தானே நீ பங்களாவில பார்த்தேன்னு சொன்ன? ஆமா, நான் உங்ககிட்ட எதுக்கு போய் சொல்லணும்? ஆமா, நீ அவரை எதுக்காக பார்க்கணும்? அதெல்லாம் வேணா இருந்ததே, சொன்னா புரியாது. தமிழ்நாடே எதிர்பாராத ஒரு விஷயத்தை இப்ப நான் பண்ண போறேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ண எனக்கு பிடிக்காது. ஏதோ பாவமாச்சின்னு உனக்கு உதவி பண்ணலாம்னு பார்த்தா நம்ம பெரிய உதவி செஞ்சிட்ட மாதிரி தான் பிகு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு கொட்டப்பாக்கு கை விதவிதமா ட்ரெஸ் போடுது, பாவாடை கட்டுது, கோட்டு போடுது, இப்ப அட்ராவரோட போதுற செத்து போல ஜாரி உயிரோட வராட்டா. நெல்லுங்க, பேர் சொல்லி கூப்பிடுது, பேர்லாம் தெரியும். நான் தான் ஜானி, பயமே சத்தியமா சொல்றேன், நான் ஜானி தான். ஷாம் என்ன கொல்லல, ஷாம் நல்லவங்கிறதால தான் நான் உயிரோட இருக்கேன். ஷாம் என்ன கொல்லல, என் தங்கச்சி ஆபரேஷனுக்கு பணம் தேவைடா, அதுக்காக தான் இந்த கொலையை பண்றேன்னு. 5 சென்ட் நிலத்தை வித்து என்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்ட என்ன இந்த சமுதாயம் ரவுடியா தான் மாத்துச்சு. நானா விருப்பப்பட்ட ஒண்ணு இந்த தொழிலுக்கு வரல. யாரையும் கொல்லுங்கிறது என் நோக்கம் இல்லடா, எனக்கு என் தங்கச்சி உயிரை காப்பாத்தினா போதும். அதுக்கு இன்னைக்கு ராத்திரியே நீ இந்த ஊரை விட்டு போகணும். நம்ம நட்பு உண்மனா மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம். அதே மாதிரி உன் காதல் உண்மனா அவ கண்டிப்பா உனக்கு கிடைப்பா. போயிடு, இதுக்கு மேலே எங்கிறது போலனா நானே உனக்கு கொன்னுடுவேன். சொன்னது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என் கையில இருந்து வந்த ரத்தத்தையும் ரத்தக்கரை படிஞ்ச பனியனையும் அங்கேயே கட்டி வச்சுட்டு ஷாம் சொன்ன மாதிரி நான் ஊரை விட்டு போயிட்டேன். ஆனா இப்போ என் அஸ்வினியை வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு பிளான் போட்டு அவங்க அப்பா எங்களை பிரிக்க பார்க்குறாரு. அஸ்வினிக்கு அங்கேயே கல்யாணம் பண்ணவும் முயற்சி பண்ணுறாரு. அந்த கல்யாணத்தை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தி ஆகணும். அதுக்கு ஷாம் கிட்ட உதவி கேட்க தான் நான் இங்கே வந்தேன். இது நம்ம கதையை விட ரொம்ப பயங்கரமாக இருக்கேன்னு. உன் கதையை கேட்கறதுக்கு என்னவோ பரிதாபமா தான். நீ மறுபடியும் சுதந்திரமாக வெளியே நடமாட முடியாது. ஐயோ ரஞ்சித் வரான், பார்த்தான்னு அவ்வளோதான். நீ முதல்ல போய் வண்டியில இருக்க பேக் மூணு பேரும் சரக்கு அடிச்சிருக்கீங்களா? வீட்டுக்குள்ள போறதுக்கு உங்க பெர்மிஷன் வேணுமா? இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி உள்ள ஏதாவது ஃபிகர் ஏத்திருக்கீங்களா? நானே
கூட இருந்த நம்பிக்கை துரோகம் பண்றீங்கல்ல தம்பி, நான் ஒண்ணும் பண்ணவே இல்ல. ஓடா சார். நீ அப்படி போங்க, நீ இந்த பக்கம் போ. டேய் வாங்கடா. Wait.
ஐயோ ஜெனையா சத்தம், சீக்கிரம் வாங்க. என்ன தெரியலையே, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம். பண்ணிருக்காங்க சார். போலீஸ்காரங்களாம் இறந்து போயிட்டாங்க சார். அக்யூஸ்ட் ஷாம கானும் சார். இடியட், அவன் தப்பிச்சு போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? போலீஸ்காரங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, குற்றவாளி தப்பிச்சிட்டான். இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, என் கையில ரத்தத்தை பார்த்ததும் பயந்துட்டியா? இல்ல, உனக்கு அடிபட்டதை பார்த்து என்னால தாங்கிக்க முடியல. நீ என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு நான் என்ன செஞ்சாலும் ஈடாகாத. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் விலை மதிப்பே இல்ல. என் மனசும் ஆத்மாவும் என்னைக்குமே உனக்குதான். நீ மட்டும் என்ன காப்பாத்தலனா அந்த போலீஸ்காரங்க என்ன அடிச்சு கொண்டு இருப்பாங்க. எனக்கு கடவுள் மேல பெருசா நம்பிக்கை இல்ல, ஆனா இன்னைக்கு அவர் உன் ரூபத்துல வந்து என்ன காப்பாத்திருக்காரு. நான் ஒண்ணு ஒண்ணு கேட்கலாமா, உனக்கு அமானுஷ சக்தி ஏதாவது இருக்கா? ரஞ்சித்தும் அவன் ஆளுங்களும் ஒன்னா வந்தப்ப சத்தியமா நான் பயந்தே போயிட்டேன். அப்ப நீ எனக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரத்தால தான் எனக்கு சக்தியே வந்தது. அதுக்கப்புறம் நான் அவங்களை அடிச்ச ஒவ்வொரு அடியும் மரணாடி. இல்லைன்னா அவங்க உன்னை கொன்னிருப்பாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் என்னால நம்பவே முடியல. எல்லாரும் செத்து போயும் நான் மட்டும் பொழைச்சு வந்திருக்கேன். நீ தானே என்னை காப்பாத்தின? உண்மையை சொல்லு, நீ யாரு? சொல்றேன், எல்லா உண்மையும் சொல்றேன். Thank you.
நீ சொல்ற 1000 விஷயங்களை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. சும்மா கிண்டல் பண்ணாத மாமா. நீயும் நானும் ரோமியோ ஜூலியட் மாதிரி, அம்பிகாவதி அமராவதி மாதிரின்னு ஊர்க்காரங்க சொல்லிக்கிறாங்க. அது ஊர்க்காரங்க ஏதோ கிண்டலுக்கு சொல்வாங்க. சொல்லட்டும், அத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படினா இந்த ஜூலியட் சொல்றத இந்த ரோமியோ கேட்கணும். இந்த யூனியன் விவகாரம் எல்லாம் நமக்கு வேணாம். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்க பெத்துக்கிட்டு சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம். ஏய், இத பாரு, பேச்சு மாற கூடாது. எந்த சூழ்நிலையிலயும் வாக்கு தவற மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. நான் இந்த சத்தியமும் பண்ணல. சத்தியம் பண்ண, இப்ப நீ போய் சொல்ற. இல்ல இல்லையா? இல்ல இல்லையா? பொய்யா சொல்ற? ஏய் நில்லு, ஏய் ஆர்த்தி நில்லு, ஏய் முடியாது நில்லுன்னு சொல்றல, எங்க ஓடுற? ஏய் நில்லு நில்லு, ஏய் பாத்து பாத்து பாத்து. என்ன இதெல்லாம், ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல குருஜி, நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு வந்தோம். சண்டை போட்டுக்கும் போது இப்படி சந்தோஷம் ஓடுறது நான் பார்த்ததே இல்ல. நான் யூனியன் லீடர் ஆகுறதுல இவளுக்கு இஷ்டமே இல்ல, அதான் எங்களுக்குள்ள வாக்குவாதம். யூனியன் லீடர் ஆகுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இந்த எஸ்டேட்ல இருக்கிற யூனியன் ஒழுங்கா நடக்குதுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனாலதான் மாதவனோட போக்கு சரியில்லைங்கிறதால நான் எதிர்த்து நிக்கிறேன். தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். மாதவன் வேணா பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா நான் கூப்பிட்ட 1000 தொழிலாளிங்க என் கூட வருவாங்க, அது உங்களுக்கே தெரியும். அதான் பிரச்சனையே, மாதவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அந்த வடநாட்டு கம்பெனிக்கு இந்த எஸ்டேட்டை விற்கணுங்கிற முடிவெடுக்கிறதுக்கு கட்சியோட மாநில செயலாளரை கைக்குள்ள போட்டிருக்கான். தொழிலாளிகளோட எதிர்காலத்துக்காக நாங்க அடுத்த மாசம் மீட்டிங் போட போறோம், அதுல நீங்களும் கலந்துகிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதவன் கெட்டவனாலும் அவனுக்கு எதிரா நிக்கிறதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கறது இல்ல. எதுக்காக அப்படி சொல்றீங்க? அது 10 முன்னால ஒரு காட்டியான கிட்ட நான் மாட்டிக்கிட்டு என் உயிருக்காக நான் போராடிக்கிட்டு இருந்த போது தன்னோட உயிரை துச்சமா மதிச்சு என்ன காப்பாத்தினது மாதவன் தான். அதுக்காக அவன் செய்யறதெல்லாம் நியாயம்னு சொல்ல வரல, ஆனா நீ ஜாக்கிரதையா இருக்கணும், அவன் எதுக்கும் தயங்க மாட்டான். ஓம் அனந்தாய் பனீந்திராய நாகராஜாய நம, நாகயக்ஷியாய நம. ஓம் அனந்தாய பனீந்திராய நாகராஜாய நம. ஃபேக்டரியில இருந்து வெளியே வந்து கார் ஏறுற சமயத்துல பாம்பு எங்க இருந்தோ வந்து கடிச்சிருச்சு. பயங்கரமான விஷனாகும், உயிர் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாகராஜா நீதான் காப்பாத்தணும், நாகம்மா நீதான் காப்பாத்தணும், 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 நாகராஜா நீதான் காப்பாத்தணும், நாகம்மா நீதான் காப்பாத்தணும். நாகராஜா நீதான் காப்பாத்தணும், நாகம்மா நீதான் காப்பாத்தணும். ஆ
எழுந்திருங்க கவுண்டர் ஐயா. வாசுதேவ கவுண்டர் ஐயா, இது உங்களுடைய மறுஜன்மம் தான் சொல்லணும். சுகுமார வைத்தியரே, நீங்க தான் இப்போ என் கண் கண்ட தெய்வம். எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ஐயா. நன்றிய அந்த நாகம்மாவுக்கு சொன்னா போதும். சட்டப்படி அதிகாரம் உள்ளவன் அவன் தான். தஸ்தாவேஜுகள் அவன் கையில் இருக்கு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் அதிகாரிகளும் கட்சிக்காரர்களும் மாதவன் சொல்றத கேக்குறாங்க. எங்க சக்திக்கு முன்னாடி அரசியல்வாதியும் அதிகாரிகளும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனந்தா, ஜாதகப்படி உனக்கு நேரம் சரியில்லை. என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் நான் சுயநலவாதி தான். எனக்கு ஏதாவது ஆயிட்டா இவளுக்கு ஆதரவுன்னு நீ மட்டும்தான் இருக்க. மாதவனுடைய கொடூரமான புத்திய நீ சரியா பார்த்ததில்ல. அவனை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு உன்னால முடியாது. சத்தியமும் தர்மமும் ஜெயிக்கும் நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. மாதவனோட கொடூரமான முகத்தை நான் கிழிச்சு காட்டுறேன். வேணும் மாமா, எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த ஆளு எதிர்க்கிற சக்தி நமக்கு இல்ல. கோர்ட் கேஸ்னு எதுக்கு வீண் வம்பு? நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு பயந்து ஓடுறதுக்கு நான் கோட இல்ல. பரமன தேடி தேசம் தேசமா அலைஞ்சி இமாலயம் வரைக்கும் போயிட்டு வந்த என் பூர்வீகத்தை பத்தி தெரியுமா உனக்கு? நான் காட்டுவாசி, பேரு நாகராஜன். காட்டுவாசியா இருந்த ஒருத்த ஞானியாகி வால்மீகி ஆனா. ஆனா இந்த நாகராஜன் அமானுஷ்ய ரகசியங்களை உச்சரிச்சு மகா சக்திய வரவழைச்சான். அப்ப அவருக்கு காட்டுவாசின்னு பேர் வச்சாங்க. காட்டுவாசியான அதே பேரை ஏத்துக்கிட்ட வால்மீகி. உங்களோட சக்திய என்னை விட சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க. எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு நீங்கதான் ஒரு பரிகாரம் செய்யணும். சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்குன்னு யாரும் இல்ல. நான் சாகரத்துக்கு முன்னாடி என் பொண்ணு ஆர்த்திக்கும் ஆனந்துக்கு கல்யாணத்தை முடிக்கணும். பல விஷயங்கள் இந்த ஜாதகத்துல உனக்கு பாதகமா இருக்கு. நவகிரகங்களோட மாற்றத்தினால மரணம் உன்னையும் உன்னை சேர்ந்தவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. பரிகாரத்தை இந்த உலகத்துல யாராலையும் பண்ண முடியும், ஆனா இது உங்களாலதான் முடியும். எனக்கு தெரியும். அதான் எல்லாம் தெரிஞ்ச சித்தனான நீ என்ன நம்பி வந்திருக்க. நவகிரகத்தாலும் பூலோகத்திலும் இவங்க உயிரை காப்பாத்த அபூர்வ பரிகாரம். உனக்கு பரிகாரம் பண்ணாலும் தோஷம் விடாது. நீங்க மனசு வச்சா எல்லாமே நிச்சயம் சரியாயிடும். நாளைக்கு காலையில நீ என்னோட இடத்துக்கு வரணும். நான் ஒரு மாணிக்க மோதிரத்தை மந்திரிச்சு தர. இந்த வால்மீகியோட மந்திர தந்திரங்கள் பலிக்குதான்னு பார்க்கலாம். நான் என்ன இவ்வளவு அழகா இருக்கனா? அட வந்துட்டீங்களா? இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டே இருந்தேன். எப்படி இருக்கு நான் வரைஞ்சது? அழகா இருக்கு. இத நான் எப்பெல்லாம் பாக்குறேனோ அப்பெல்லாம் நீ கண்ணு முன்னாடியே வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி வந்து நிக்கிறது இருக்கட்டும், நம்ம விஷயம் கிளைமாக்ஸ்க்கு வந்துருச்சு. தெரியும்ல நம்ம கல்யாண விஷயம் தானே? இன்னையில இருந்து 7 நாளைக்குள்ள கல்யாணம் நடந்துடணும்னு ஒரு பெரிய வால்மீகி சித்தர் அப்பாட்ட சொன்னாராம். மாமா இப்பதான் என்கிட்ட சொன்னாரு, 7 நாள்ல கல்யாணம் ஆகுறது மட்டும் இல்ல, 7 நாளைக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணுமா. என்ன புரிஞ்சுதா? என்ன அதுக்குள்ள வெக்கப்படுற? வெக்கப்பட்டா ஒன்னும் நடக்காது. 7 நாளைக்குள்ள நம்ம ஒண்ணு சேர்ந்தா இந்த உலகத்துல நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படி நடக்கலனா நம்ம ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரிஞ்சிருவோம். அதனால இப்பவே நம்ம ரெண்டு பேரும் அம்மாடி அம்மாடி ஆர்த்தி அப்பா. இந்த வால்மீகையா தந்த மாணிக்க மோதிரம். நீ குளிச்சு முடிச்சு ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு ஏத்திட்டு இந்த மோதிரத்தை உன் கையாலேயே ஆனந்துக்கு போட்டு விடு. ஆ
என்ன இது ஏதோ அபசகுணம் மாதிரி இருக்கு. ஏய், மழை வந்தா நல்ல சகுணம் தான். மாதவா, உங்க உதவியை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். இந்த ஊர் முன்னேற்றத்திலையும் தொழிலாளிகளோட நன்மையிலையும் உங்களுக்கு பெரும் பங்கு இருக்குன்னு சொல்றப்ப, அடே அப்பா, உங்ககிட்டதான் நிறைய கத்துக்கணும். He's very practical. இதர் ஆனேவேல ஃபேக்டரிக்கோ ஹமாரா மாதவ் ஜி கா நாம் தேனே ஹே. என்ன மாதவா, புரியல. இங்க கட்ட போற ஃபேக்டரிக்கு உங்க பேரை வைக்கலான்னு அவர் சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம். அப்போ நம்ம திட்டம் போட்ட மாதிரியே எல்லா காரியமும் நடக்குது. போதும், நிறுத்துங்க. நீங்க நினைக்கிறது நடக்காது. உனக்கு இங்க என்னடா வேலை? ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடு. என்னடா, இந்த ஊருக்குள்ள ஒரு ஃபேக்டரி வர்றதுலயும் நம்ம தொழிலாளர்களோட முன்னேற்றத்திலையும் உனக்கு என்னடா அவ்வளவு பெறாம? என்னையா ஃபேக்டரி? இந்த எஸ்டேட்டை வச்சு 1000 கோடிக்கு மேல லோன் வாங்கணும்னு இவர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு. இங்க ஃபேக்டரி வர போறது இல்ல, இந்த எஸ்டேட்டை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணிடுறீங்கன்னு பாத்துறேன். எல்லாரும் எங்கடா போயிட்டீங்க? வாங்கடா, இவர அடிச்சு வெளியே போடுங்கடா. தொழிலாளிகளுக்கு தெரிஞ்சா நம்மள உயிரோட பதத்திடுவாங்க. என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். இழுத்துட்டு வா. தள்ளுங்க.
என்ன பண்ண என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பங்களால நான் தண்ணி அடிக்க போறது கடைசி தடவை. இந்த பங்களாவை மாதவனுக்கு பரிசா கொடுத்துட்டு நாளைக்கே கிளம்பி ஊருக்கு போறதா இருக்கேன். மாதவா, உன் புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன். சகுனியே உங்ககிட்ட தோத்துருவான். இதே மாதிரியே நீ போனேன்னு வச்சுக்க, நீ ஆசைப்பட்ட மாதிரியே மந்திரி பதவி கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீ வச்சதுதான் சட்டம். இந்த ஊர்க்காரனுங்க எல்லாம் என்ன நம்புறானுங்கன்னா, அந்த ஆனந்த் உங்க காசை மொத்தத்தை அடிச்சுட்டு ஆர்த்தியை கூட்டிட்டு ஓடிட்டான்னு நம்பிட்டு இருக்கானுங்க. ஜனங்க எப்படி நம்பாம இருப்பாங்க? சொல்றது நம்ம ஆளுங்க மட்டும் இல்லையே, சட்டத்தை காப்பாத்துற போலீஸ், பஞ்சாயத்து பிரசிடென்ட் கூட சொல்றாங்க. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு அவங்க பஸ் ஏற போகும்போது பார்த்ததா சொல்றதுக்கு சாட்சிய கூட ஏற்பாடு பண்ணிட்டோமே. எது எப்படி இருந்தாலும் காதல் ஜோடிகளை பிரிக்காம கொன்னு ஒரே குழியில போட்டு அவங்களை சேர்த்து வச்சிட்டோம்ல. என்ன நான் சொல்றது, அவங்க அதிர்ஷ்டம் பண்ணிருக்காங்க.
பரமாத்மாவிலும் அதாவது இகலோகத்திலும் பரலோகத்திலும் ஆனந்த ஆர்த்தியும் ஒன்னா சேரணுங்கிறதுக்காகத்தான் மந்திராசக்திய மந்திரிச்சு அந்த மோதிரத்தை நான் கொடுத்த. ஈசனே இஷ்டப்படாத ஒரு காரியம், துர் மந்திரவாதி துஷ்ட சக்திகளை ஒண்ணுக்கு மேல ஒன்னா ஏவி விட்டதுனால ஆனந்துக்கும் அவளுக்கும் துர்மரணம் சம்பவிச்சது. மோதிரம் மாத்தி 7 நாளைக்குள்ள அவங்க கல்யாணம் செஞ்சு ஒன்னா சேர்ந்திருந்தாங்கன்னா உலகத்துல எந்த சக்தியாலையும் அவங்களை பிரிக்க முடியாதுங்கிறது உண்மை இல்லையா? 7 நாள் இல்ல, 7 நிமிஷங்கள் கூட அவங்களால சேர்ந்து வாழ முடியாம போயிடுச்சுல்ல. அந்த சமயத்துல அந்த பொண்ணோட ஆசை நிறைவேறாம போனதுனால 30 வருஷத்துக்கு அப்புறம் ஜக்கம்மாவுடைய பிரேதாத்மா தான் ஜீவாத்மாவா நினைச்சிட்டு இருக்கிற காதலனுடைய ஆத்மாவோட அவ கலந்துட்டாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த ஆத்மாவுக்கு நடந்திருந்தா அவளை நிரந்தரமா அழிக்கிறதுக்கு எந்த சக்தியாலும் முடியாது. அவளால ஏற்பட போற மரணத்தை தடுக்க முடியாது. நான் போய் தீர்வேன். கடைசியா என் தங்கச்சி முகத்தை நான் பாக்கணும். இப்ப போய் எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னோட எதிரிதான் உன் தங்கச்சி மரணத்துக்கும் காரணம். அந்த ராட்சசனை நாளைக்கு நான் இந்த உலகத்தை விட்டு போற மாதிரி செய்யறேன். நாளைக்கா? ஆமா, நாளைக்குதான். நாளைக்கு அந்த பங்களாவில நான் அழிக்கிறதுக்கான பூஜை ஆரம்பிக்க போறாங்க. மகா மந்திரவாதி நிரந்தரமா என்ன அந்த சிலைக்குள்ள அடிக்கிறதுக்கு முன்ன அந்த மாதவனை நான் கொல்லணும். நம்ம பேய் வீட்டுக்கு நாம வந்து சேர்ந்துட்டோம். வாய மூடிட்டுடா. சேனல்காரங்க யாரும் இங்க வர மாதிரி தான் நல்லா இருக்கும். எதுக்காக அப்படி சொல்றீங்க? மந்திரம் பத்த போய் போயிடமில்ல. மூணு மூதவிங்களும் இங்கதான் நிக்குதுங்க. என்ன கொடுமடா இது! நம்ம மந்திரி வீட்டு பேய விரட்டுறதுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து கமிஷனரும் சென்னையில இருந்து டிஎஸ்பியும் வந்திருக்காரு. வணக்கம் குருஜி. நீங்க காலையிலேயே வந்துட்டீங்க போல இருக்கு. ஏத்துக்கிட்ட வேலை சாதாரண வேலை இல்லல்ல, அதான் காலையிலேயே வந்துட்டோம். துர்சக்தியான அந்த ஜக்கம்மாவோட ஆத்மாவை மந்திரவசியம் செஞ்சு ஒரு சிலைக்குள்ள அடைச்சு வச்ச. அவசரமா அந்த இடத்துக்கு போக வேண்டி வந்தது. போனீங்களா குருஜி? போனது மட்டும் இல்ல மாதவா, எதிர்பார்த்த காரியம் எல்லாம் நடந்தது. ஆர்த்தியோட ஆத்மா ரொம்ப புத்திசாலி. அந்த சிலைக்குள்ளேயே நாம நிரந்தரம் அடைச்சு வச்சிருவோம்னு பயந்து அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக அவளோட காதலன் மூலமாவே அந்த இடத்தை விட்டே ஓடிட்டா. ஐயோ கடவுளே! அதிலிருந்து ஜக்கம்மா வெளியில வந்தா எல்லாமே சர்வநாசமாயிடும். யாராலையும் தடுக்க முடியாது. அந்த ஜக்கம்மா சிலை நமக்கு வேணும். அந்த சிலையை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாகணும். இந்த பிரச்சனையில என்ன ரிஸ்க் வந்தாலும் பின்வாங்காம உங்களுக்கு உதவி செய்யத்தான் நாங்க வந்திருக்கோம். ஒரே ராத்திரியில அந்த சிலையை எப்படியாவது கண்டுபிடிச்சலாம் குருஜி. போலீஸ் போர்ஸ் மீறி அவனால எதுவுமே செய்ய முடியாது குருஜி. யாராவது புடிச்சு கொடுத்தா 1 லட்சம் சன்மானம் தரோன்னு அறிவிச்ச ஒரு கிரிமினல இந்த காட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தும் அவனை அரெஸ்ட் பண்ண கையாலாகாத ஓம் போலீஸ் 1 ராத்திரியில அந்த பிரேதாத்ம சிலையை கண்டுபிடிச்சிருவாங்களா? தாக்ஷாயினியே நமக, காளியே நமக, வைஷ்ணவியே நமக.
எஸ்பி ராஜேந்திரனை கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ, எஸ் எஸ்பி ராஜேந்திரன் தானே? ஆமா சார். ஏயா, ஹாஸ்டல்ல இருக்கிற என் பொண்ணை ஈவினிங்க கூட்டு வாங்கன்னு சொன்னேன்ல, என்ன கொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற ஜக்கம்மா நட்சத்திரமும் என் பொண்ணோட நட்சத்திரமும் ஒரே நட்சத்திரம். அதனால இவளும் இந்த பூஜையில கண்டிப்பா கலந்துக்கணும்னு குருஜி தீர்க்கமா சொல்லிட்டாரியா? ஜானி வந்து உங்க பொண்ண கூட்டிட்டு போயிட்டான். ஜானி கூட்டிட்டு போயிட்டானா? ஆமா சார். யோ, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன சார், என்னாச்சு? ஜானி செத்து போய் ரொம்ப நாள் ஆகுதியா? இல்ல சார், ஜானி தான் குருஜி கிட்ட கூட்டிட்டு போனாரு. குருஜி கிட்டியா? ஆமா சார். இப்ப நீ கோவப்படுறதுல அர்த்தம் இல்ல. மேஜரான உன்னோட பொண்ணும் அவ காதலிக்கிற அந்த ஜானிங்கிற பையனும் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு எங்கிட்ட வந்து கேட்டப்போ உங்ககிட்ட கேட்காம நான் சம்மதிச்சதுக்கு காரணம் உன்னோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான். அஸ்வினி இந்த பூஜையில கலந்துகிட்டே ஆகணும். அவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு வருவாங்க. முடியாது. என் உயிரே போனாலும் சரி, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அந்த பிச்சைக்கார பயலுக்கு என் பொண்ணை கட்டி வைக்க கூடாதுன்னு தான் நான் பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணேன். அதுக்காகத்தான் அந்த ஜானி ரெண்டு தடவை கொண்டுட்டியே. ரெண்டாவது தடவை அவனை கொல்ல முயற்சி செஞ்சதுல இங்க நிக்கிறானே உன் பையன், அவன் தானே குற்றவாளி. அப்பா, நம்மள தேவையில்லாம மாட்டி விட பாக்குறாரு. அந்த ஜானியோட சேர்ந்து நமக்கு துரோகம் செய்யறாரு. கொலை சதி வஞ்சத்தால இந்த உலகத்துல எதுக்கும் தீர்வு கிடைக்காது. அந்த பையனோட களங்கம் இல்லாத தெய்வ பக்தி தான். நீ அவனை சுட்டு தண்ணில வீசியும் கூட யாரும் ஆதிவாசிங்க அவனை காப்பாத்திருக்காங்க. நீயும் உங்க அப்பா மாதிரி ஆயிடாத. மனுஷனா இருக்கிறதுக்கு தெய்வ பக்தி வேணுங்கிற நிர்பந்தம் இல்ல, ஆனா மனசாட்சி வேணும். அது இருக்கிறவங்க கிட்டதான் கடவுள் இருப்பான். குருஜி சொல்ற பூஜையே பண்ணிடலாம். நீங்க தாங்க எங்களுக்கு முக்கியம். அவர் சொன்ன மாதிரியே பண்ணிடலாங்க. அதுவும் சரிதான், உயிர் போனா கூடவே மந்திரி பதவி இல்ல போயிடும். ஐயா, நேத்து ராத்திரி அந்த ரெண்டு பேய்களும் சொன்னதா நான் என் காதால கேட்டேன். பேய்ங்க இல்ல, மந்திரவாதிங்க. அவங்க அப்படி என்னதான் சொன்னாங்க? அவங்க இங்க இருக்கும்போது பேய் நேரடியா இங்க வராதான். அப்புறம் எதுக்கு மந்திரி பயப்படுறாரு? இந்த விஷயத்தை நான் நம்ப மாட்டேங்க. இருந்தாலும் அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. உங்க பொண்ணு உடம்புலையோ இல்ல பொண்டாட்டி உடம்புலையோ கிடைக்கலனா எங்க உடம்புலையோ ஏறி அந்த ஆவி உங்களை கிடைச்சு குதறிடணும் சொன்னாங்க. கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏற்கனவே அப்பா பயந்து போயிருக்காரு. போய் தூங்குற வேலைய பாரு. குட் நைட். இதுக்கு மேல எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன கூப்பிடாதீங்க. காளியே நமஹ, தாக்ஷாயினியே நமஹ, வைஷ்ணவியே நமஹ, காளியே நமஹ, தாக்ஷாயினியே நமஹ. நீ என்ன பரிசோதிக்கிறியா? இல்ல நீ சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை நான் சரியா உச்சரிக்கலையா? நேரம் வரும்போது எல்லா உண்மையும் நானே சொல்றேன்னு சொன்ன, நீ சொன்ன மந்திரங்களால எனக்கு புது சக்தி கிடைச்சிருக்கு. பரலோகத்துல நான் பிரவேசிக்கிறத தடுக்கிற வால்மீகி மந்திரங்களை எதிர்க்கிற வலிமை வந்திருக்கு. ஓம் க்ளீம் ரீம் மா காளி யட்சிணி. ஓம் ரீம் ஐம் மா காளி ரத்தாங்கியம் ரத்த வஸ்திராம் கரிவர விலசத் குண்டலம் சண்டலம் ஸ்திராம் கண்டோ தும்மண்ட மாலாம் பரிசர விலசத் பூத வைசாஜ்ய பிரந்தாம் மாகாளி. ஓம் குடும்பம். ஓம் 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 ரீம் க்ளீம் மதமாய். ஓம் ரீம் க்ளீம் ரீம் ரத்த சாமுண்டி. ஓம் க்ளீம் ரீம் அகாலி அத்தா. அந்த பொண்ணு என்னடா அவங்க அப்பனை முழுங்குற மாதிரி பாக்குற? ஒருவேளை பொண்ணு உடம்புல ஆவி பூந்துருக்குமோ? ஓம் க்ளீம்
இந்த பொண்ணை கேக்குறியா? இந்த பொண்ணை பூஜாரி வச்சுக்கிட்டு இருக்கா இல்ல பூஜைக்கு வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன்டா. இவளை பேய் நினைச்சு ரொம்ப நாளா நாங்க பயந்துகிட்டு இருந்தோம். அப்படியா? நாங்க மட்டும்தான். ஆனா அவன் பயப்படாத கடலை போடுவான். அங்க பாரு, கண்ணும் கண்ணும் நோக்கியா. என்ன இங்க நடந்தாலும் மந்திர உச்சாடனத்தையோ பூஜையையோ நிறுத்தக்கூடாது. நானா ஜக்கமாவான் பாக்குற, எனக்கே என்ன ஆனாலும் சரி, பூஜையை நிறுத்தாதீங்க. ஓம் ரீம் கிளீம் ஓம் ஓம் மகளி. அழிக்கத்தான வந்திருக்க, வர. பிரேதாத்மாவை அடக்கக்கூடிய சக்தி உள்ளவனா? என்ன அழிக்க எந்த சக்தியாலையும் முடியாது. வேலைக்காரி ரூபத்துல பழி வாங்க வந்திருக்கல்ல? இந்த வால்மீகி முன்னாடி உன் சக்தி ஒண்ணு இல்ல. நீ எந்த ரூபத்துல வந்தாலும் சரி, உன்னை அழிச்சு சாம்பலாக்கிடுவேன். அந்த துர் மந்திரவாதிய நான் கொன்னுட்டேன். ஆனா நான் எவ்வளவோ மதிக்கிறேன் என் குருஜி. என்னை அழிக்கிறதுக்கான மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரை எதிர்க்க என்னால முடியல. அர்த்தி, உனக்கு என்னதாச்சு? பிரேதாத்மாவான இந்த ஜக்கமாவோட ஆத்மா இன்னையோட அழிய போதுச்சாம். கண்ணு முன்னாடி இனிமே நான் வரமாட்டேன். நீ ஆத்மாவோ எனக்கு தெரியாது, ஆனா உன் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இந்த ஜக்கம்மாவோட சேர நானும் ஆத்மாவா மாறணும்னா என்ன நீயே கொன்னுடு, நான் உன் கூட வாழணும். என் ஷியாம உயிரோட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நான் உன்னை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணும்? நீ போக கூடாது ஆர்த்தி. நான் போறேன் ஷியாம். பாவத்தை மட்டும் செய்யற அந்த கொடூர மிருகம் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவனை பழி வாங்கறதுக்கு இப்ப என்னால முடியல. ஆர்த்தி! 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 ஆர்த்தி!
பூலோகத்திலேயே அபூர்வமான விஷயம்னு இதை சொல்லலாம் மாதவா. தெய்வ கடாட்சம் தான். அந்த துஷ்டாத்மா இங்கிருந்து மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தை விட்டே போயிடுச்சு. நீ இருக்கிற வரைக்கும், அதாவது மாதவன் என்கிற மனுஷனோட உயிர் இந்த பூலோகத்திலிருந்து மேலோகம் போற வரைக்கும் ஜக்கம்மாங்கிற அந்த ஆர்த்தி எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கவே மாட்டா. இன்னைக்கு சோட்டானிக்கிற கோயில இதை சேர்த்துரு. மாதவா, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். இப்ப கூட நீ மரணத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சேங்கிறது எனக்கு புரியல. ஆண்டவன் எழுதி வச்ச கணக்க அவனே மாத்தி எழுதியிருக்கலாம். நீங்களும் சில விஷயங்களை திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும். போலீஸ் ஆபீசர்களை பத்தி நீங்க நினைச்சிட்டு இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை திருத்திக்கிட்டா நல்லது. பல கேசுகள்ல தேடப்பட்டிருந்த ரவுடி ஷாம் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சதுக்கு காரணம் நேத்து நீங்க எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி சொன்ன விமர்சனம் தான். ஆமா குருஜி, நான் தான் அந்த ஷாமை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். காட்டுல ஒளிஞ்சுகிட்டு இருந்த இந்த கொலகாரனை பிடிச்சதுனாலதான் நம்ம பூஜைய பரிபூர்ணமா நடத்தி முடிக்க முடிஞ்சது. இவன் கொலகாரனா? இவன் கொலை செஞ்சதா சொல்ற ஜானி? அதோ உயிரோட உட்காந்துருக்கானே. இது இல்லாம இவன் மேல நிறைய கேசுங்க இருக்க குருஜி. இவன் கண்மூடித்தனமா அடிச்சதாலதான் மந்திரியோட பையன் ஹாஸ்பிட்டல் இருந்தாரு. இப்ப போனா ஜெயில கடந்து சாக இருக்கிறவங்க அம்மாவையும் பார்க்கலாம். இவனோட அம்மாவும் ஜெயிலையா? கொலை பண்ணவனோட அம்மாவை நாங்க என்ன செய்யறது குருஜி? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் பையன் கிட்ட இருந்து 100,000 ரூபாய் பணத்தை அபகரிச்சிருக்கான். அந்த பணத்தை வச்சுதான் இவன் தங்கச்சிக்கு வைத்தியம் பாத்துருக்காங்க. அதனாலதான் அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கோம். அவங்க போய் சொல்றாங்க அந்த பணம் என்ன கொல்றதுக்காக ஷாம் கொடுத்த அட்வான்ஸ் பணம் தான். அதிகம் பிசினஸ் பண்ணுடா. சொன்ன கேளு ஜானி. நான் போறேன் ஷாம். பாவத்தை மட்டும் செய்த அந்த கொடூர மிருகம் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவனை பழி வாங்கறதுக்கு இப்ப என்னால முடியல. நீங்க நினைக்கிற மாதிரி இதுவரைக்கும் எந்த தப்பு செய்யாதனா முதல் முறையா ஒரு நல்லது செஞ்சிருக்கேன். பதவியை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஒரு அப்பாவி குடும்பத்தையே கொண்ட இவனை கொள்ளதுக்காக என்ன தூக்கில போட்டா கூட அத நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். இந்த மரணத்துக்கு காரணம் அவனே தான். இல்லன்னா இந்த இடத்துக்கு இந்த நேரத்துல இவன் வர வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் விதி.